ஒரு பொண்ணால எவ்வளவு தூரம் பொறுத்துட்டு இருக்க முடியும்? There is a limit. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீங்க எல்லாரும் சாப்பிட்டு இருந்தப்போ நான் பரிமாற வந்தேன். அப்ப உங்க அம்மா வேலைக்காரி இருக்கா? நீ ஒண்ணும் பரிமாற தேவையில்லைன்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்ணி அனுப்பினாங்க. ஆனா இன்னைக்கு அதே நீங்க அந்த மினிஸ்டரும் அவரோட பொண்ணும் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பரிமாற சொல்றீங்க? அவங்களும் இதுதான் சான்ஸ்னு சொல்லி என்ன கண்ண பின்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அது எவனுக்காகவும் யாருக்காகவும் என்னால விட்டு தர முடியாது. தன்மானம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நான் உங்க வைஃப். அந்த உரிமை என்னால விட்டு தர முடியாததனால தான் நான் போராடி உங்க கையால தாலி கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி நான் உரிமையோட உங்க பக்கத்துல நிக்கும்போது அந்த மினிஸ்டரானு உங்களை மாப்ள மாப்ளன்னு சொல்லி கூப்பிடுறாரு. எந்த உரிமையில உங்களை அப்படி கூப்பி? நான் கொடுத்த உரிமை இல்ல. அம்மா அவர் மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்காக அவர் என்ன மாப்ளன்னு கூப்பிட உரிமை போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவர் உங்களை மாப்ளன்னு கூப்பிடுறது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதே நானும் பொறுத்துட்டு இருக்க முடியும்னு நீங்க எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மாப்ளையா மாப்ள? சரி ஓகே உங்க வழிக்கு வரேன். அவர் உங்களை மாப்ளன்னு கூப்பிடுறது நியாயமே வெச்சுப்போம். ஆனா அது காரணமா வெச்சி அவங்க என்ன இன்சல்ட் பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ரெண்டு பேரோட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அசைவிலையும் இன்சல்ட் இருக்கு. ஒரு புருஷனா இருந்து இன்னொருத்தன் உங்க பொண்டாட்டி இன்சல்ட் பண்றதை பார்த்து நீங்க வேணா கண்டுக்காம இருக்கலாம் ஆதி. ஆனா ஒரு தனிப்பட்ட மனுஷியா இருந்து என்னால என் தன்மானத்தை விட்டு தர முடியாது. இது பாரு உன்னோட தன்மானம் உனக்கு பெருசுனா என்னோட கெஸ்ட் எனக்கு பெருசு. ரேகா எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எவ்வளவு மனசு புண்பட்டு பேசினா தெரியுமா? நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போராடி சமாதானம் படுத்திட்டு வந்திருக்கேன். யூ ஆர் சிக் ஆதி. எவ்வளவு ஒரு பொண்ணுக்காக அவ்வளவு தூரம் போய் அவளை சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கீங்க கேக்குறதுக்கே கேவலமா இருக்கு. என்ன உங்க பொண்டாட்டியோட மானம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு கெஸ்டோட மானம் போதும். How disgusting can you be? இப்படி எல்லாம் பேசாத உஷா I'll kill you. நான் உன்னை கொல்லிடுவேன். I'll kill you. அது கையில உனக்கு எங்க இருக்க பிடிக்கலனா கீழே போய் படுத்துக்கோ. போ. சதீஷ் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவீல்ல? எல்லாம் கரெக்டா பண்ணுவோம்ப்பா. எதுலையும் மாட்டிக்க கூடாது. ரொம்ப உஷாரா இருக்கணும். நாம எப்படியோ விட்ட பணத்தெல்லாம் நீ தாண்டா மீட்டு தரணும். கவலையப்படாதீங்கப்பா கண்டிப்பா மீட்டு கொடுப்பேன். சரி புறப்படு நானும் கோயில் வரைக்கும் வரேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. என்ன எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே எனக்கு போன் பண்ண. ஓகேப்பா. புள்ளைய பலிக்கடை ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கடைசி நேரத்துல குழப்பாத, வாய மூடிட்டு போ. எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை பார்த்து கத்துறதுக்கு தெரியும், குறுக்கு தனமா யோசிக்கிறதுக்கு தெரியும். ஆனா நீங்க பண்ற காரியத்தினால பெத்தவ மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியாது. இதோ நிக்கிறாளே ஏ மருமக, இவ மனசு என்ன கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியாது. ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறது திருடுறதுக்கு சமம். மத்தவங்க வயித்தறிச்சல் நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த விவகாரத்துக்கு ஏன் புள்ளி அனுப்பாதீங்க. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை ஏன் புள்ள ஏன் புள்ளங்கிற? அவ என்ன உனக்கு பிள்ளையா? எனக்கும் தான் அப்பனுக்கு மக செய்ய வேண்டிய கடமைன்னு சில இதெல்லாம் இருக்கு. அதைத்தான் அவன் செய்ய போறான். உன் வேலையை பார்த்துட்டு போ.
இது கடமை இல்லங்க அயோக்கியதனம் ஆமாடி இது அயோக்கியதனம் தான் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனால தான் என் பணம் போச்சு என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு என் பிசினஸ் மானம் மரியாதை எல்லாம் போச்சு எந்த வழியில எல்லாத்தையும் விட்டனோ அதே வழியில மறுபடியும் சம்பாதிக்க போறேன் டேய் நீ வாடா இவளுக்கு இப்படி தான் ஒப்பாரி வச்சிட்டு பாளுங்க சதீஷ் நில்லுடா உங்க அப்பாவுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு நீ யாவது கொஞ்சம் யோசிடா இந்த தப்பெல்லாம் நமக்கு வேண்டாம் நான் சொல்றது கேளுடா சொத்து பணம் எல்லாம் நம்ம குறுக்கு வழியில சம்பாதிச்சதா வருமா நேர்மையா சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம் நமக்கு வேணாம்டா என் பேச்சு கொஞ்சம் கேளுடா நீ போகாதடா டேய் கிளம்பு டேய் சதீஷ் உனக்கு அம்மா முக்கியம் இல்ல பொண்டாட்டியும் முக்கியம் இல்ல இந்த பச்சை மண்ணு முகத்தையாவது பாருடா நீ பெத்த புள்ளடா இதோட வாழ்க்கை நல்லா இருக்க வேணாமா சொன்னா கேளுப்பா என்னடா பாத்துக்கு நிக்கிற ஒண்ணு இல்லப்பா வா எனங்க எனங்க சொன்ன கேளுங்க சதீஷ் பேனடா எனங்க போகாதீங்க எனங்க சதீஷ் போகாதடா நீ யாரு சொல்ல பேசிக்கலடா டேய் டேய் சாமி ஆ தாயத்தே மகனுக்கு தான் புதுசா தொழில் தொடங்க போறான் சரி அது நல்லபடியா நடக்கணும்னு அந்த ஆண்டவன வேண்டிட்டு அவன் கையில கட்டி விடுங்க கவலைப்படாதீங்க இங்க வா ஆண்டவன் மேல பாரத்தை போடுங்க அவன் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பான் கரெக்ட் நல்லா இருப்பீங்க தம்பி சாமி இந்த தொழில் நல்லபடியா நடக்கட்டும் இந்த கோயிலுக்கு நான் நிறைய செய்யறேன் வரவங்க போறவங்க உட்கார்றதுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி தரேன் மேற்கூரையை மாத்துறேன் கோவில் முழுக்க வெள்ளை அடிச்சு முடிஞ்சா கும்பாபிஷேகமே நடத்துறேன் சாமி முன்னாடி நின்னு மங்களகரமான வார்த்தை சொன்னப்பா ஒரு குறையும் இல்லாம உங்க தொழில் அமோகமா நடக்கும் சந்தோஷமா போயிட்டு வாங்க எங்க அண்ணே எங்க அண்ணனுக்கு ஆந்திராவுல எல்லா இடமும் அத்துப்படி அதுவும் இந்த தொழில ரொம்ப அனுபவம் உங்களை நம்பி தான் என் மகனை அனுப்புறேன் கவலைப்படாதீங்க சார் என் தம்பியை பாத்துக்கிற மாதிரி உங்க மகனை பாத்துக்கிறேன் சதீஷ் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல இருக்குப்பா நான் விட்டதை பிடிக்கிறதுக்காக தாண்டா ஒன்னு அனுப்புறேன் நமக்கு பணம் தான் முக்கியம் சென்டிமெண்ட்ல ரெண்டாவது அங்க போயிட்டு பொண்டாட்டி சொன்னா அம்மா சொன்னான எதையாவது நினைச்சுக்காத அவங்க எல்லாம் எங்கேயும் போயிட மாட்டாங்க இங்கேதான் இருப்பாங்க பணம் தான் அபூர்வம் எப்ப வாச்சிருந்தா வரும் அது வரும்போதே நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும் அதான் புத்திசாலிதனம் சரிப்பா பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா எல்லா நாயகளும் நம்ம காலத்தாண்டா சுத்தி வரும் புரியுதுப்பா சார் என் மக தொழிலுக்கு புதுச்சு ஏதாவது சின்ன சின்னதா தப்பு பண்ணானா அது அவனை பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கங்க அதான் அதெல்லாம் நான் பாத்துறேன் சொல்றல சார் விடுங்க சார் ஒன்னும் பயம் இல்ல சார் இந்த ஜனங்க ஏமாறறதுக்குன்னே பிறந்தவங்க எவ்வளவு லாபம் வருதுன்னு மட்டும் பாருங்க ஆமா சார் போறோம் கடைய போடுறோம் ஓஹோன்னு நடத்தி ஓயாம கல்லா கட்டுறோம்
பத்தா நாள் நடைய கட்டுறோம். இதே கோயில நம்ம பணத்தை பங்கு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான். கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆனா சார், நடத்துறது ரொம்ப ஈஸி சார், நம்புங்க. எத்தனை இடத்துல இந்த மாதிரி தொழிலை நாங்க நடத்தி இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா? என்னமோ சொல்றீங்க. செய்யுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னப்பா கிளம்பலாமா? அப்ப நாங்க பொறுப்புறோம் சார். நாங்க வரோம் சார். அப்பா வாங்க. போலாண்ணே. அப்பா வரேன்பா. டே சதீஷ், ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி. அபி, துல்ஸ் வாங்க உட்காருங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வரலையா? கிளம்பிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் பத்தி தான். என்ன சொல்றீங்க? ஆடிட்டர் கூட சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண அபி. அவர் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சார். அவர்கிட்ட பேசின பிறகு நம்ம கம்பெனியோட நிலைமையை பத்தி எனக்கு கவலை வந்துருச்சு அபி. கம்பெனியோட நிதி நிலைமை பெரிய சிக்கல்ல இருக்கு அபி. பெரிய பொருளாதார நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கோம். இதுல இருந்து மீள்றது சாதாரண விஷயமா எனக்கு தோணுது. நாம அந்த என்ஆர்ஐ ப்ராஜெக்டை தான் பெருசா நம்பி இருந்தோம். அதை வச்சு நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். அது மிஸ் ஆனது நமக்கு பெரிய அடி அபி. நம்ம பல விஷயங்களை மனசுல வச்சு நம்ம கம்பெனியை பிரைவேட் லிமிட்டடா மாத்துறோம். அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருந்தா எல்லாமே சரியா நடந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. ஆமா தொல்காப்பியன், எது நடந்தா நமக்கு சிக்கல் வருமோ அதான் நடந்துட்டு இருக்கு. அந்த என்ஆர்ஐ ப்ராஜெக்ட் மட்டும் அமைஞ்சிருந்தா நம்ம போட்ட கணக்கெல்லாம் சரியா இருந்திருக்கும். ஆனா அது அமையாம போனதுனால எல்லாமே தப்பா போயிடுச்சு. வேற காரணத்தினால அது விலகி போயிருந்தாலும் பரவாயில்ல, பண கஷ்டம் மட்டும்தான் வந்திருக்கும். இந்த மன கஷ்டம் வந்திருக்காது. ஆனா அது கைவிட்டு போனதுக்கு காரணமே அந்த ஆதிதான். ஆதிக்கு நம்ம மேல இருக்கிற வெறுப்பு, இதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. பண நெருக்கடி, பொருளாதார சிக்கல், இது தர சங்கடத்தை விட ஆதி நமக்கு கஷ்டம் தர விஷயம் மன உளைச்சல தருது. சரி தொல்காப்பியன், இட்ஸ் ஓகே. நாம நிறைய பட்டிருக்கோம், இப்ப இன்னொன்னு வந்திருக்கு. பரவாயில்ல, சமாளிப்போம். சரி. வாங்க ஆபீஸ் போய் பேசிக்கலாம். அம்மா, அம்மா நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. வாங்க தம்பி. நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. வாங்க போலாம். போறங்க. போயிட்டு வாங்க. மனு, மனு. என்னம்மா? உங்க பழைய முதலாளி அதான் அந்த ஆதியோட அப்பா.
அவரை நான் உடனடியா பார்க்கணும். எதுக்குமா? பார்க்கணும்டா. அதான் ஏன் கேக்குற? எல்லா காரணமா தான். அந்த ஆதி நம்ம அபிக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். அவங்க அப்பா நல்ல மனுஷன் தானே எல்லாரும் சொல்றீங்க. ஆமா ரொம்ப நல்ல மனுஷன் தான். அதான் அவரையே நேர்ல பார்த்து இத பத்தி பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப அவர் எங்க இருப்பாரு? அம்மா அவரை வீட்ல போய் பார்க்க வேணாம். அது சரி வராது. ஏன்னா அவங்க வீட்ல எல்லாரும் இருப்பாங்க. சரி வேற எங்க பார்க்கலாம்? ஒன்னு செய்யலாமா? இந்த டைம்ல அவர் அவருடைய ட்ரஸ்ட் ஆபீஸ்க்கு வருவாருமா? அங்க போனா அவரை பார்க்கலாம். சரிடா நம்ம அங்கேயே போய் பார்ப்போம். கிளம்பு. காஞ்சனா, காஞ்சனா வரே. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். ஏன் காஞ்சனா? ரேகாக்கு இன்னைக்கு பர்த்டே. மினிஸ்டர் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. நாம குடும்பத்தோட வரணும்னு இன்வைட் பண்ணிருக்காரு. நீங்க, நான், ஆதி மூணு பேரும் போறோம். நீங்க வேணா போயிட்டு வாங்க, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. என்ன பெரிய ஆபீஸ்? ட்ரஸ்ட் ஆபீஸ் தானே. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? வெட்டியா நாலு பேர்கிட்ட அரட்டை அடிச்சிட்டு போறீங்க, இல்லைன்னா தான தர்மம் பண்ண போறீங்க. அத ஒரு நாள் தள்ளி போட்டா உனக்கு குடிமுழுகி போயிடாது. சார், இது என்ன பெரிய முக்கியமான பார்ட்டி? அவர் பொண்ணத்தான் நம்ம வீட்டு மருமகள் ஆக்கிக்க முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் ஆவது மெயின்டெய்ன் ஆகட்டுமே. நீ பெருமைப்படுற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆது. அந்த மினிஸ்டர் பண்றது அக்கிரமம், அடாவடித்தனம். அந்த ஆளோட நமக்கு என்ன உறவு வேண்டி இருக்கு? அத நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆதிக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு, தனி அக்கறை எடுத்துக்கிறாரு. உங்களுக்கு அவர் தேவையில்லாட்டியும் ஆதிக்கு அவர் வேணும். அப்ப ஆதியை போய் சொல்லு. அவர் நம்ம ஃபேமிலியை இன்வைட் பண்ணிருக்காரு. அப்ப நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்னைய டிஸ்டர்ப பண்ற? உங்களால வர முடியுமா முடியாதா? என்ன காஞ்சனா, நீ எத பேசினாலும் இப்படி பேசுற. வர முடியுமா முடியாதா அத சொல்லுங்க. சரி, எப்ப வரணும்னு சொல்ற? நமக்கு லஞ்ச் அங்கதான். சரி, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு லஞ்சுக்கு நேரா அங்க வந்துடுறேன். ஏன், எங்க கூட வந்தா உங்க மரியாதை குறைஞ்சிருமா? ஐயோ, என்னடி நீ என்ன பேசினாலும் வேற ஆங்கிள் பேசுறியே. ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா? நாலு பேரை வர சொல்லி இருக்கேன், அதை முடிச்சுட்டு நேரம் லஞ்சுக்கு வந்துடுறேன். நீ அத்தை ஆதி உஷா எல்லாம் கிளம்பி போங்க. உஷா எதுக்கு? உஷா எதுக்கா? ஏண்டி நம்ம ஃபேமிலியில உஷாவும் தான் இருக்கா? அவ ஒண்ணு தேவையில்லை. காஞ்சனா, இத பாருங்க, நீங்க, நான், ஆதி மூணு பேரும் தான் போறோம். கரெக்ட் டைம்க்கு வந்து சேருங்க. வரல அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்ன மனுஷியமா இவ? உன்னை அழைச்சிட்டு போறதுல இவளுக்கு என்ன பெரிய கிரீடம் குறைஞ்சிட போகுது? விடுங்க அங்கிள், பரவாயில்ல. இன்ஃபேக்ட் அவங்க என்ன கூப்பிட்டா கூட நான் போறதா இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. சாரி உஷா. நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க அங்கிள்? கிளம்புங்க.